ஹாய், இந்த வீடியோவில் நம்ம போர்ட்டிகோ வந்து எப்படி நம்ம வீட்டில் வடிவமைக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல போர்ட்டிகோனா என்ன, அப்புறம் போர்ட்டிகோட சைஸ் வந்து எவ்வளோ பண்ணணும், அந்த போர்ட்டிகோ வந்து எங்கெங்கே பிளேஸ் பண்ணணும், அந்த போர்ட்டிகோவில் எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடு கட்டலான்றதுனா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்ட்டிகோனா என்னென்னா, போர்ட்டிகோ வந்து நம்ம வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிறது. இந்த போர்ட்டிகோவில் சைடில் வால்ஸ் எதுவுமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த போர்ட்டிகோ வந்து நிற்கிறதே வந்து காலம்ஸ்னால தான் வந்து நிற்கும். இந்த சைடில் வந்து எந்த வால்ஸும் இல்லாததுனால இந்த போர்ட்டிகோவில் காற்றோட்டமும் வெளிச்சமும் வந்து நல்லா ஒரு வைபை தரும். இந்த போர்ட்டிகோவில் வந்து நம்ம யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாலும், நம்ம வந்து ஒரு டெலிவரி ஆன்லைன்லேருந்து எதுவும் டெலிவரி பண்ணாலும், இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணாலும், எல்லாத்தையுமே, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து வர வைக்காமல் அந்த போர்ட்டிகோலேயே வந்து அவங்கள்ட்ட நம்ம இதை பேசி அவங்கள வந்து நம்ம அனுப்பிட முடியும். இந்த போர்ட்டிகோ வந்து மற்றபடி வந்து நம்ம அதில் அந்த போர்ட்டிகோவில் கார் பார்க்கிங்கும் பயன்படுத்திக்கலாம். அதில் பைக்குன்னு பாட்டலாம், கார்னு பாட்டலாம். இந்த போர்ட்டிகோ வாஸ்துபடி எங்கே வரணும், அதாவது நான் வடக்கு சைடு வீடு கட்டுறேன், இல்லை வந்து கிழக்கு சைடு, இல்லை ஒவ்வொரு திசையில் வந்து நான் கட்டுறேன், அது வந்து போர்ட்டிகோ எங்கே வரும் அப்படின்னு வாஸ்துபடி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து வேறு ரிலீஜியனில் இருக்கவங்க, முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும், அவங்களும் எனக்கு கட்டுறது வந்து நீங்கள் வாஸ்துப்படி எப்படி கட்டிங்கன்னு அதிகம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வாஸ்துவை வந்து நம்பிக்கை கிடையாது, நாங்கள் வந்து எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இடத்தை பொறுத்து எப்படி இருக்குமோ அதை பொறுத்து எங்களுக்கு நீங்கள் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அதை நம்மளோட மனநிலைமையை பொறுத்து, அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் பொறுத்து தான். இப்போ வாஸ்துப்படி வந்து நம்ம போர்ட்டிகோ வடிவமைக்கணும்னா எப்படி வடிவமைக்கணும்னா, இதுதான் லேண்டு, இது ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும், அதாவது கிழக்கு, இது நார்த்து வடக்கு, இது வெஸ்ட்டு மேற்கு, இது சவுத்து தெற்கு. இதில் நம்ம கிழக்கு சைடு வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்தோம்னா, போர்ட்டிகோ வந்து நம்ம இந்த கிழக்கில் எல்லா சைடுமே வந்து பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே இந்த கிழக்கில் என்டையர் ஏரியாமே வந்து நம்ம வந்து போர்ட்டிகோ பண்ணிக்கலாம். இல்லை போர்ட்டிகோ வந்து எனக்கு ஃபுல்லாக பண்ண வேணாம்னு சொன்னோம்னா பாதி அளவுக்கும் கூட நம்ம போர்ட்டிகோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நார்த்து சைடும் நம்ம போர்ட்டிகோ வந்து ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு கன்வீனாக பாதி பண்ணால் போதும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மேற்கு சைடும் இந்த தெற்கு சைடும் போர்ட்டிகோ வந்து தென்கிழக்கு அளவு வரைக்கும் தான் பண்ணணும், அதாவது சவுத் ஈஸ்ட் வரைக்கும் தான் வந்து பண்ணணும், அதுக்கு தாண்டி வந்து பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வடமேற்கில் மட்டும்தான் வந்து நம்ம வெஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணோம்னா, அதாவது வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம வீடை கட்டினோம்னா போர்ட்டிகோ பண்ணும்போது வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட் வரைக்கும் தான் வந்து நம்ம போர்ட்டிகோ பண்ணணும். சவுத் ஃபேஸிங்கில் வந்து நம்ம வீடு கட்டும் போது வந்து தென்கிழக்குல போர்ட்டிகோ வந்து பண்ணிக்கணும், ஃபுல்லாக வந்து பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த போர்ட்டிகோ வடிவமைக்கும் போது அதில் வந்து நம்ம காலம்ஸை வச்சு தான் வந்து அந்த போர்ட்டிகோ ப்ளேஸ் பண்ணோம். அந்த போர்ட்டிகோஸ் எல்லாமே இந்த போர்ட்டிகோவில் ஒரு காலம் வந்து ரெட்டப்படியாக இருக்கும், 2, 4, 6, 8 இந்த மாதிரி தான் இருக்கணும், 3, 5, 7 இந்த மாதிரி வந்து போர்ட்டிகோ வந்து அந்த பில்லர்ஸ் எதுவுமே வந்து வந்துடக்கூடாது. வாஸ்துப்படி போர்ட்டிகோட சைஸு, அதில் அந்த போர்ட்டிகோலாம் நம்ம பைக் எதுவுமே வந்து ப்ளேஸ் பண்ண வேணாம், எனக்கு மினிமம் சைஸில் போர்ட்டிகோ போதும்னாலே ஒரு 8x6 வந்து அந்த போர்ட்டிகோட சைஸ் போதும். அந்த போர்ட்டிகோவில் நான் பைக் பார்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பைக் வந்து பார்க் பண்ணுற மாதிரி எனக்கு போர்ட்டிகோ வேணும்னா, ஒரு 10x11, 11x12 இந்த சைஸில் வந்து நம்ம அந்த போர்ட்டிகோவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு காரை வந்து அந்த போர்ட்டிகோவில் பார்க் பண்ணணும், அப்புறம் 2 பைக் பார்க் பண்ணுற மாதிரி வேணும்னா குறைஞ்சது 16x17 வந்து நமக்கு வந்து அந்த கார் பார்க்கிங் வந்து வேணும். அதுவே எனக்கு வந்து 2 கார் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும், 2 பைக் வந்து அந்த போட்டிக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா குறைஞ்சது ஒரு 30x17 வந்து கண்டிப்பாக அந்த போட்டிகோட சைஸ் வந்து வேணும் கார் பார்க்கிங்கோட. நெக்ஸ்ட் இந்த போர்ட்டிகோக்குள்ளே நம்ம ஸ்டார் கேஸில் வந்து தாராளமாக நம்ம
அமைச்சுக்கலாம். அந்த ஆனால் அந்த போர்ட்டிகோட ஸ்டார்கேஸ் வந்தோம்னா அந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 16-17 மேலே வந்து அந்த போர்ட்டிகோ இருக்கும் போது நம்ம அந்த ஸ்டார்கேஸை வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஆனால் நம்ம போர்ட்டிகோவில் பண்ணுற அந்த ஸ்டார்கேஸ் வந்து வாஸ்துப்படி ஈசானி மூனையில் மட்டும், அதாவது இந்த நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் வந்து நம்ம போர்ட்டிகோவில் அந்த ஸ்டார்கேஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த அக்னி மூலையில் பண்ணலாம், அப்புறம் வாயு மூலை, இந்த குபேர மூலை, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டார்கேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த போர்ட்டிகோக்குள்ளே நம்ம சம்பு வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து அந்த போர்ட்டிகோக்குள்ளே சம்பு பண்ணிக்கலாம், போர்வெல் தாராளமாக பண்ணிக்கலாம் போர்ட்டிகோக்குள்ளேயே. அதே மாதிரி இந்த தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்டில் நம்ம செப்டி டேங்காக இருக்கட்டும், ஸ்டார்கேஸாக இருக்கட்டும், இது சவுத் ஈஸ்ட் தென்கிழக்குலையும் நார்த் வெஸ்ட் வடமேற்குலையும் ரெண்டு இடத்துலையுமே வந்து செப்டி டேங்க் வந்து இங்கேயும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வாஸ்துபடி செப்டி டேங்க் வந்து அமைக்க வேண்டிய இந்த வாயு மூலையில் தான் அமைக்கணும். இங்கே அமைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்போது செப்டி டேங்க் வந்து இங்கே தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம ஸ்டார்கேஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம், ஸ்டார்கேஸ் வந்து இங்கேயும் பண்ணிக்கலாம். இது வந்து தென்மேற்கு, அதாவது சவுத் வெஸ்ட் ஸ்டார்கேஸ் வந்து இங்கே பண்ணிக்கலாம். இது போர்ட்டிகோவை பொறுத்த வரைக்கும் போர்ட்டிகோ வாலில் நம்ம டைல்ஸ் ஒட்டும் போது அது பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வந்து நல்லா நீட்னஸ்ஸாகவும் இருக்கும். அப்புறம் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ஒரு கிளீனும் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸ், பிரிக் ஒர்க் எதுவுமே இல்லாதனால இங்கே வந்து அந்த வாலில் வந்து டஸ்ட்டு எல்லாமே வந்து அடையும். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து டைல்ஸ் ஓட்டுறது மூலமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி போர்ட்டிகோ ஃப்ளோரிங்கில் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம வெட்டு ஆணுச்சுன்னா அதில் வந்து வலிக்கி விழுகிறதுக்கான நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால அதை மேட் ஃபினிஷிங்காக பண்ணும்போது அதில் வந்து நமக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். இந்த வீடியோவில் போர்ட்டிகோ பற்றி ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலான்னு இருக்கணும், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ டாப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ், நம்மளோட கன்சல்டன்சி சர்வீஸ் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.